இறை இயேசுவில் எனது அருமை இறை சொந்தங்களே, அனைவருக்கும் தூய அந்தோணியார் திருவிழா நல் வாழ்த்துக்கள். யாரெல்லாம் புனித அந்தோணியாரின் பெயரை தாங்கி இருக்கின்றீர்களோ, நம் பங்கு தந்தையின் பெயரும் அந்தோணி டைட்டஸும் தான் வரும். அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். என் பெயரும் அந்தோணி சந்திரா விவேக்கும் தான் வரும். இன்னும் யாருக்கெல்லாம் அந்தோணியார் பெயரை தாங்கி இருக்கிறீர்களோ, புனித அந்தோணியார் திருநாம வாழ்த்துக்கள். அந்தியோரணையாலே சின்ன வயசுலேருந்து ஒரு பற்று தான், சரியா? சாட்சி கூற நேரம் இல்லை. உண்மையிலேயுமே நாம் எல்லோருமே நம் ஊர் புனித அந்தோணியார் என்றாலே அதிக பற்றுடையவர்கள். நம் தாய்க்கு பிறகு அந்தோணியாரை நாடுகிறவர்கள். உண்மையிலேயுமே எனது பிறப்பாக இருக்கட்டும், குருத்துவ வாழ்க்கையாக இருக்கட்டும், புனித அந்தோணியாருடன் புதுமைகளை இன்று வரை உணர்ந்திருக்கிறேன். சில நேரம் சில பேர் சொல்லுவாங்க, புனித அந்தோணியார் போதனையாளர், அவர் போதித்தால் மனம் மாறாத உள்ளங்கள் இல்லை. அப்படி சில நேரம் நினைக்க சில எனக்கும் படிக்கிற காலத்தில் முகம் நோக்கி பேசக்கூட ரொம்ப வெக்கப்படுவேன். ஆனால் புனித அந்தோணியாரிடம் வேண்டும் பொழுது, படிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுவேன், சரியா? இங்கிலீஷ் பேசக்கூட கஷ்டப்படுவேன். ஆனால் புனித அந்தோணியாரிடம் நான் வேண்டுவது உண்டு, இன்று எத்தனை மேர் முன்னாடியும் என்னால் ஆங்கிலத்தில் பேச முடியும், ஆங்கிலத்தில் படிப்பிக்க முடியும், யார் கண்ணை நோக்கி நேராக துணிவுடன் பேச முடியும். அதுக்கு காரணம் புனித அந்தோணியார் தான். இன்று வரை எனது அறையிலும் சரி உள்ளத்திலும் சரி புனித அந்தோணியார், பைக்கில் போச்சுலையும் வேண்டிக்கிட்டே போவேன், அந்தோணியாரையே பார்த்துக்கிறோம், அந்தோணியாரையே பார்த்துக்கிறோம். அவ்வளவு பற்றுதல் உண்டு. உண்மையிலும் நீங்களும் நம்பினால் என்ன சொல்லுவோம் அந்தோணியாருக்கு? நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். அதுதான் உண்மை, சரியா? உண்மையிலையுமே வேண்டுங்கள், உங்களது வாழ்க்கையில் நல்லது காண்பீர்கள். அன்பிற்குரியவர்களே, உடல், நம் உடல் இறந்த பிறகு நிறைய உறுப்பு இருக்கு, அப்படிதானே சொல்லியிருக்கேன்னு தெரியல. உடலில் 78 உறுப்புகள் உள்ளன. நாம் இறந்த பிறகு முதன் முதலாக அழியக்கூடிய உறுப்பு எதுவும் தெரியுமா? பெட்டிக்கில் வச்ச பிறகு முதன் முதலாக கண் இருக்குது, காது இருக்குது, கல்லீரல் இருக்குது, நுரையீரல் இருக்குது, இப்படி உள்ளுறுப்பு வெளியுறுப்பு நிறைய இருக்குது. முதன் முதலாக அழியக்கூடிய உறுப்பு எதுவும் தெரியுமா? கொஞ்சம் இன்னைக்கு திருவிழாவையும் அந்தோணியாரையும் யோசித்து பாருங்கள், தெரியும். என்னது? நாக்கு, சரியா? இறந்த பிறகு முதன் முறையாக அழியக்கூடிய ஒரே உறுப்பு நாக்கு. ஆனால் அந்த நாக்கு தான் புனித அந்தோணியாருக்கு அழியாமலேயே இருந்துச்சான். ஏன் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? நம்ம இறந்த பிறகு நம்ம நாக்கு அழியுதா? தோண்டி பார்த்தா ஒன்று கூட இருக்காது, நம்ம நாக்கு அழிஞ்சிருக்கும். புனித அந்தோணியாரை நன்னாக்கு அழியாதவர் என்று போற்றப்படுகிறார். ஏன் தெரியுமா? அவரிடம் ஈச்சகமான பேச்சு கிடையாது. அப்படின்னா என்ன? ஈச்சகமான பேச்சு. நீதிமொழிகள் அதிகாரம் 26:28 இவ்வாறு கூறுகிறது, ஈச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டாக்கும். மற்றொரு வார்த்தையில் சொல்லப்போனால் அருவறுப்பான வார்த்தைகள். சில நேரம் சொல்லுவோமா, ஏ இன்னாரு மொவன. அன்றாட வாழ்க்கையில் அந்த அருவறுப்பான வார்த்தைகள் நம் வாயில் சில நேரம் நம்ம பிள்ளைகளே சொல்கிறது உண்டுன்னு. கடுமையான பேச்சு புனித அந்தோணியாரிடம் இல்லை. ஏ முட்டாள, நீலாம் உருப்பிடுவியா? அதுதான் இன்றைய நற்செய்தி. ஏ அறிவிலியே, நீ ஒன்றுக்கும் உதவ மாட்ட, உதவாக்கிற. நம்ம பிள்ளைகளை சொல்கிறோமா இல்லையா? 10 மாதம் அவனை குங்குமம் கொடுத்து, பால் கொடுத்து, பூஸ்ட் கொடுத்து வளர்த்துட்டு அவன் வெளியே வந்த பிறகு பிள்ளை என்ன சொல்கிறோம்? முட்டாள,
ஒன்றுக்கும் உதவாதவனை, நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதனும் இந்த பிள்ளைகளை சொல்கிறோம். எங்கே போவோமா இப்படி ஆளுக்க? எரி நரகத்துக்கு போவீர்களாம் பார்த்து. ஆம் அன்பின் சொந்தங்களை, ஒரு 10 இது எழுதி வச்சுருக்கேன், அது இன்றைக்கி முடியாது. இது ஒன்றை மட்டும் கற்றுக்கிறங்க. அருவறுப்பான பேச்சு, கடுமையான பேச்சு, வீண் பேச்சு, பீத்தி கொள்வது, இது ஒன்றும் புனித அந்தோனியாரிடம் இல்லை. ஆதலால் அவர் நாக்கு உயிரோடு இருந்ததை கண்டு புனித பொனவேந்தர் கூறுவாராம், ஓ பரிசுத்த நாவே, உன் நா என்னாலும் இறைவனை எடுத்துரைத்ததால், புகழ்ந்துரைத்ததால், உன் நாவு என்னாலும் இறை வார்த்தையை போதித்ததால் இன்று வரை உன் நா அழியாமல் இருக்கிறது என்று புனித பொனவெஞ்சர் கூறுவாராம். ஆம் அன்பின் சொந்தங்களை, அன்றாடம் வாழ்க்கையில் இதே நாவு கொண்டு நரம்பில்லாத நாக்கு எத்தனையும் பேசும் என்றும் கூறுவோம். அன்றாடம் நம் சொந்த பிள்ளைகளை, நம் உறவுகளை நாம் எவ்வாறு இந்த நாக்கை கொண்டு அவர்களை வாழ்த்து பெறுவதற்கு இருக்கிறதா, அல்லது அவர்களை இச்சைக்குரிய அருவறுப்பான வார்த்தைகளால் மன வருத்தம் செய்கின்றோமா என்று சிந்திப்போம். தவறு இருந்தால் இத்திருப்பலி மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. ஆமென்.